ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னபிரசாந்தியே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவதுவே சதா. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம், ஆவணி மாதம் 26வது நாள். ஆங்கில தேதி என்று பார்க்கும்பொழுது செப்டம்பர் 12வது நாள் 2023. இன்று அதாவது காலை 9 மணி முதல் 10:30 வரை யமகண்டம், மாலை 3 மணி முதல் 4:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுகாலம், காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம், மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று அதாவது புராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கடகத்தில் சந்திரன் ஆயுள் நட்சத்திரத்தில் இனி நாள் முழுவதும் நிற்கின்றார், சுக்கிரனுடன் வீற்றிருக்கின்றார். இன்று அதாவது சிம்மத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும், கன்னியில் செவ்வாயும், துலாமில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று ஜோதிட துளிகளில் நம்ம பார்க்க இருப்பது 8வது எண் நம்பர், அதாவது எண் கொண்டவர்கள் பிறந்த தேதி ஆகட்டும் அல்லது கூட்டி எண் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறந்த தேதி மாதம் மற்றும் இந்த வருடங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பிறந்த வருடம், இந்த ஆல் டோட்டல் என்று சொல்லக்கூடிய கூட்டி எண் வந்து 8வது எண்ணாக வந்தனாலும் மற்றும் 8வது எண் பிறந்த தேதியில் இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுடைய கேரக்டர்கள் இப்படித்தான் இருக்கும் என்பது நம்ம சொல்லலாம். அதாவது இவங்க வந்து சனியின் ஆதிக்கத்தை பெற்ற 8வது எண். பொதுவாகவே 8 என்றாலே ஒரு 8 வைத்தால்தான் நம்முடைய காரியங்கள் நகரும் என்று சொல்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைப்பால் உயர்ந்தவர்கள் அனைவருமே 8வது எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். சனி என்றாலே உழைப்பு கிரகம் என்று சொல்லலாம், கருமை நிறம் என்று சொல்லலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இரும்பும் சனி பகவான் தான். இந்த 8வது எண் தொழில் நம்பரில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு தொழிற்சாலைகள் வச்சாலோ அல்லது இரும்பு சம்மந்தப்பட்ட ஆலைகளோ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ எதுவாக இருந்தால் கிரில் கேட் கூட வச்சுக்கலாம், இது மாதிரி இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அதிகமான ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மந்தமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஆனால் வேலை செஞ்சாங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிச்சு தள்ளி வச்சுருவாங்கன்றாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் என்றால் அவ்வளோதான். அதே மாதிரி சனி கொடுத்தால் யார் தடுத்தார் அப்படின்ற மாதிரி இந்த 8வது எண் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு பண வரவு நிச்சயம் வரும். அதுவும் வந்து அந்த பணம் வந்து யாராலும் அழிக்க முடியாத அளவிற்கு பெரிய அளவில் லாபங்களை கிட்டக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். ஏனால் உங்கள் ராசிக்கு அதாவது சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னா சுகஸ்தானத்தில் வச்சுருக்காங்க, அது ஆயுள் நட்சத்திரத்தில் இருக்காங்க. இதன் காரணமாக ஏஜென்சிஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, கம்ப்யூட்டர் லைனு, ஏஜென்சிஸு, வங்கி விற்கக்கூடிய அனைத்து வியாபாரங்களும் உள்ள மேஷராசி அன்பர்களுக்கு அதிகமான லாபங்களை இன்று நீங்கள் பெற இயலும். சிலர் வியாபாரிகள் சுபிட்சம் பெறுவர் என்ற அளவிற்கு மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய மனைவியால் உங்களுக்கு நன்மையான பலங்கள் நிச்சயம் உண்டாகும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு அதற்கு உண்டான நல்ல பணங்கள் கிட்டும். ஒரு சில வீடு மனை வாங்குவதற்கு செல்வார்கள் அல்லது வந்து இடம் மனை வந்து காலி பண்ணுவதற்காக வீடு மாற்றுவதற்காகவும் இடத்தை பார்க்கறதுக்கும் ஆயத்தமாவார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை வணங்குவது மிக உத்தமம். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அந்த வகையிலே இன்று பார்க்கக்கூடிய விஷயம் வந்து சந்திர பகவான் 3வது ஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் சுக்கிரனுடன் இணைந்து செயல்படுகிறார். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும் பொழுது பெண்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரிடம் இருந்து நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்தும் நிச்சயம் உண்டாகும். இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சிற்கு உங்கள் குடும்பத்தின் நல்லதொரு மதிப்பும், தாங்கள் சொல்வதை செய்வதற்குண்டான சூழல் இன்று உண்டாகும்.
உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது புதன் பகவானும் சுகஸ்தானத்தில் இருப்பார். நிச்சயமாக பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மனதில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஆழ்த்தக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டாகுதுங்க. இன்றைய தினத்தை நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானை மனதார நிலையங்கள் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஆகிறார். அவர் வந்து சுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது 3வது இடம் என்று சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால் நிச்சயமாக குழந்தை இல்லாத மிதுனராசி அன்பர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேர்கள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியில் அதாவது அந்த ஸ்தானத்திலேயே இருப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுங்க. உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் அவர் வந்து எங்கள் பார்த்தீங்கன்னா லாபத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக கணவன் மனைவி உறவில் நல்லதொரு ஒற்றுமை உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி சந்திரன் ஆகிறார். அவரை ராசியிலேயே பயணிப்பதால் நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு அதாவது நீர் என்றால் மினரல் வாட்டர் என்று சொல்லலாம், பெட்ரோல் பங்கு வேலை செய்பவர்கள் மற்றும் அதில் வந்து தொழில்நுட்பத்தில் பெரிய ஹெட்டாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, மற்றும் கடகராசியில் அதாவது இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சந்திரனால் இருக்கிற உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் பல அரிய முக்கியமான விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய விஷயமும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய 3வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அந்த அதிபதி தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது கூட சூரியனுடன் இருக்கிறதால் நிச்சயமாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் என்று சொல்லலாம். 1 முறைக்கு 2 முறை நீங்கள் தொலைத்தொடர்பில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணினா நிச்சயமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேருங்க. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்போது அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ராசி எது என்று பார்த்தீர்கள், சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சிப்படத்துடன் இருக்கின்றார். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் ராசியிலேயே சஞ்சரிப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக சிலர் வியாபாரிகள் மற்றும் அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் ரொம்ப ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். நல்லதொரு அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி உறவிற்கிடையே நல்லதொரு இணக்கமும் பாசமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு அதாவது வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வதும் ஏற்படும். இன்று தினத்தை நீங்கள் வழங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை வழிபடுவது மிக உத்தமம். இன்று உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் அவர் வந்து ரொம்ப அருமையான ஸ்தானத்தில் தாங்க இருக்காங்க. அதாவது விரயஸ்தானத்தில் இருந்தாலும் நிச்சயமாக சுப விரயமாக சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு என்னடா இது வரைக்கும் நமக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று இயங்கக்கூடியவர்களுக்கு தாங்கள் நினைத்தவாறு ஒரு வரனை என்று முடிக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. சுப காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாகும் என்று அமைகிறது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறதால் நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நல்லதொரு வாழ்க்கை துறை உங்களுக்கு அமைவதுடன் அவர்களும் உங்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். இந்த தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான்
அவரும் அருமையான இடத்துல இருக்காருங்க. இதன் காரணமாகவும் மற்றும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெண்களுக்கு அருமையான ஒரு அமோகமான ஆதரவும் நிச்சயமாக உண்டாகும். சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு வகை கடன் கிடைக்கும். அதனால் உங்களுடைய தொழிலில் தனிப்பட்ட தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய அளவு சூழல் உண்டாகும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பல விதங்கள் நன்மைகள் உண்டு என்று சொல்லலாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் செட்டிலாகும் என்று சொல்லக்கூடிய துடிக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு அரசம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அரசம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம். இதன் காரணமாக பல விதங்களிலும் உங்களுக்கு நன்மையை தருவார். குறிப்பாக பில்டர்ஸ் மற்றும் பில்டிங் சிவில் இன்ஜினியர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லுவாங்க. அதிகமான பண வரவுக்கு இடம் உண்டு. தாங்கள் நினைத்த சில காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய சூழலும் இன்று உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவு தருவார் என்று சொல்லலாம். அவர்களுடைய நற்பெயரால் உங்களுக்கு மனம் மகிழும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது முருக பெருமானை வணங்குவது மிக உத்தமம். உங்களுக்கு அரசம் தரக்கூடிய எண்கள் 9 மற்றும் 1. உங்களுக்கு அரசம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேனால், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதமான நன்மைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உடைய கலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவான் அவர் வந்து எங்கே இருக்காருனா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இதன் காரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நிச்சயமாக மறுமணம் உண்டாகும். இன்றைய தினம் மிக சிறப்பாகவே அமையும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஆட்சி படத்துடன் இருக்கின்றார். கடத்திர ஸ்தானத்தில் யாருக்கார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ரொம்ப அருமையாகவே அவரும் ஆட்சியுடன் இருக்காங்க. மற்றும் அஷ்டமஸ்தானத்திலையும் சூரிய பகவான் ஆட்சியுடன் இருக்கின்றார். 3 கிரகங்கள் இன்று ஆட்சியுடன் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை நிச்சயம் கொடுக்கும். பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். உங்களுடைய தம்பதிகளிடையே ஒரு நல்லதொரு அந்யோன்யமும் நெருக்கமும் உண்டாகும். கூட்டு தொழில் வியாபாரிகளுக்கும் நல்லதொரு லாபங்களும் உண்டாகும். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்து சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த ஒரு பெரிய விபத்துகள் வந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு தப்பிக்கக்கூடிய வழியும் உண்டு. இன்றைய தினத்தில் தாங்க நினைத்த சில காரியங்கள் நிச்சயம் சரியாகும். அதுவும் இன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கடவுளை வணங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வழிபடுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரசம் தரக்கூடிய நிறங்கள் ஊதா நிறம் மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் வந்து தனஸ்தானத்திலேயே, அதாவது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3வது ஸ்தானத்திலும் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது மிக விசேஷம். மற்றும் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு வெற்றிகரமாக சாதகமான சூழலை தரும். நிச்சயமாக ஒரு திருப்பம் தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். உங்களுக்கு அதாவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்குண்டான வாய்ப்புகளும் இன்று உண்டு. அந்த பயணங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். அந்த பயணத்தால் பலவிதமான சாதனைகளை புரியக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, இன்று சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் அதுவும் அகில நட்சத்திரத்தில் பயணிப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு பண வரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம். தாங்கள் நினைத்த சில காரியங்கள் ஈடேறும். இன்று ஒரு சிலருக்கு மேல்படிப்பு சம்பந்தப்பட்ட ஆர்வங்கள் கூடும். இதற்கான விண்ணப்பங்களை இன்று பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பர். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய மொழியில் ஆசையும் ஏற்படும்.
அதன் காரணமாக அதனை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். இன்று தாங்கள் நினைத்தவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. அவர்களுடன் மன மகிழ்ச்சியுடன் அதாவது பொழுதை போகக்கூடிய ஒரு தினமாகவும் உண்டு. உங்களுடைய பழைய சிந்தனைகளை பழைய கனவுகளை வந்து பேசுவதற்கும் அசைபடுவதற்கும் ஏற்ற நாளாக உண்டு. இன்றைய தினத்தில் தாங்கள் எந்த கடவுளை வணங்கினால் என்று ரொம்ப மிக சிறப்பு என்று பார்க்கும்பொழுது பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.